அனைவருக்கும் வணக்கம் தேசிய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் சார்பில் திருப்பூரில் நடைபெற இருந்த பேரணியை கிண்டல் செய்யும் வகையில் பிரியாணி அண்டாவுக்கு பாதுகாப்பு கேட்டு முஸ்லிம்கள் காவல் நிலையத்தில் மனு அளித்தனர் இதனை திராவிட கட்சியினர் சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பகிர்ந்ததோடு பாஜகவினரை கேலியும் கிண்டலும் செய்தனர் இந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆடுகளின் கற்புக்கு முஸ்லிம்களிடமிருந்து பாதுகாப்பு கேட்டு இந்து முன்னணியினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதில் தேசிய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக திருப்பூரில் முஸ்லிம்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்காக பல்வேறு முஸ்லீம் மதவரி அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் வெளியூர்களில் இருந்து திருப்பூருக்கு வந்து செல்கின்றனர் திருப்பூரின் தெருக்களில் ஆங்காங்கே ஆடுகள் சுற்றித் திரிகின்றன இவர்களும் சுற்றித் திரிகின்றனர் இதனால் முஸ்லிம் அமைப்பினரால் ஆடுகள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகும் வாய்ப்பு உள்ளது எனவே ஒன்று மரியாதை வாயில்லா ஜீவன்களான ஆடுகளின் கற்புக்கு பாதுகாப்பு வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என அந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது சரிதான் நாம் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை நம் எதிரியே தீர்மானிக்கிறான் நன்றி